வணக்கம் நண்பர்களே. எழுத ஆரம்பித்து முதல் 10 வருஷத்துக்கு கவிதைகள் மட்டும்தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நிம்மதியாக இருந்து கவிதையை பொறுத்த மட்டும் அந்த சௌரியம் இருக்குது. என்ன வேணால் வாசிக்கலாம், என்ன வேணால் அர்த்தம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரியான ஒரு சுதந்திரம் இருக்குது. புனைகதையில் அப்படி இல்லை. நபர்கள் இருக்காங்க, இடங்கள் இருக்குது, சம்பவங்கள் இருக்குது, காலக்குழப்பம் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இம்புட்டுக்கும் ஒரு ஆள் எழுதவும் எழுதணும், இவ்வளோ கேள்விகளுக்கும் பதிலும் சொல்லணும், ரொம்ப கஷ்டம் எழுத்தாள்னா இருக்குது. கவிஞனாக இருக்கிறது நிம்மதி. நம்ம என்ன வேணால் எழுதலாம், யாரும் படிக்க மாட்டாங்க, படித்தாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஆனந்தமான வாழ்முறை கவிஞனாக இருக்கிறது. அதை விட்டுருந்துருக்க வேண்டாம். அது ஒன்று. அந்த பீரியடில் ஒரு தமிழோட மிக முக்கியமான விமர்சகர் ஒருத்தர் ஒரு பெரும் பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அவர் கேட்குறார், இந்த யுவன்னு ஒரு ஆள் எழுதிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு என்னங்க தத்துவ பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்குறார். கேள்வி கேட்குறவர் அவரோட பதிலோட பதிலுக்குள்ளே இருக்கிற கேள்வி தான், அதனால் இவர் ஒன்றும் பதில் சொல்ல. அப்போது எனக்கு ஒரு தோணுச்சு, தத்துவ பிரச்சனை இல்லைன்னு ஒருத்தன் எதுக்கு எழுத வரான்? அழகாக வேலை பார்க்கலாம், சம்பாதிக்கலாம், பிள்ளை குட்டியை வளர்க்கலாம், சொத்து சேர்க்கலாம், எவ்வளவோ இருக்குது. எதுக்குங்க ஒருத்தன் வேலை மெனக்கிட்டு உட்காந்து எழுதணும்? அதுலேயும் குறிப்பாக யாருமே படிக்காத கவிதைன்னு ஒன்று எதுக்கு எழுதணும் அப்படின்னு தோணுச்சு. இது 96-97 வாக்கில். இப்போ வந்து இவற்ற ஒரு தத்துவ சிக்கல் இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு தமிழ் வாசக உலகம் வந்திருக்கு. ஆமாம், அது அது என்ன அப்படிங்கிறத வந்து அந்த ஆளே சொல்லிட்டா தேவையில்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து இந்த என்னுடைய எழுத்துக்களோட இந்த நாவலையும் சேர்த்து அதுக்கு இருக்கக்கூடிய தத்துவ பின்புலம் அல்லது தத்துவ பிரச்சனை, தத்துவ குழப்பம், என்ன வேணால் தத்துவங்கிற வார்த்தையை மட்டும் போட்டுக்கோங்க, பின்னொட்டு எது வேணால் போட்டுக்கலாம், தத்துவம் முக்கியம். இது ஒன்று. நாவலோட உருவத்தை பொறுத்த மட்டும் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, ரத்து செய்துக்கிட்டே போகிறான் இவன். இவன் ஒன்று சொல்கிறான், அப்புறம் இவனே அதை கேன்சல் பண்ணுறான். பில்டப் பண்ணி போய்த்தானே நமக்கு பழக்கம். அப்போது நம்ம ஒரு நாவல்னு சொன்னாக்கா கிளைமேக்ஸை பார்த்து நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் அதுக்கான கொக்கிகளை போட்டு ஒரு கூட்ஸ் ரயில் மாதிரி இழுத்துக்கிட்டே போய் டமால்னு எங்கேயாவது போய் முட்டி நிற்கிறோம். அப்படி இல்லாமல் அங்கங்கே ரத்து பண்ணிக்கிட்டே இருந்தாக்க எதை நம்பி இந்த ஆளை படிக்கிறது? இப்போ சமீபத்தில் ஒரு இளம் நண்பர் வந்திருந்தார் என்னை பார்க்க. அவர் கேட்குறார், பகடையாட்டம் நாவலில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறீங்க சார், அப்போ அந்த கேரக்டர்லாம் ரிலையபிளாக இல்லை, இல்லை நம்புதற்குரியதாக இல்லை, இல்லை அந்த கேரக்டர்களில். புனைகதை எதுக்கு ஒருத்தன் நம்பணும்? கட்டுரையாக எழுதியிருக்கான், வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கான்னா அவனை எதுக்கு நீங்கள் நம்பணும்? அப்போது நீங்கள் அவன்கிட்ட வாங்கிக்க வேண்டியது நம்பகத்தன்மை இல்லை, நம்பகத்தன்மை இல்லை, வாசிப்பு இன்பத்தை. புனைகதையை நீங்கள் அதுக்கு தான் வாசிக்கிறீங்க. உபரியாக ஏதாவது கிடைச்சதுன்னு சொன்னாக்க சந்தோஷமாக வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கேள்வியை 500 நாவல் 600 நாவல்லாம் எழுதின தமிழ் சிங்கங்கள் இருக்குது, தமிழ் சிகரங்கள் இருக்குது, அவங்கள்ட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னையா பிரச்சனை உனக்குன்னு கேட்க மாட்டேங்குது. சதா துப்பாக்கிகள் வெடிச்சுக்கிட்டே இருக்குது, சதா புறவிகள் ஓடிக்கிட்டே இருக்குது, சதா பெண்கள் வந்து கொங்கைகளையும் புருஷ்டங்களையும் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சிக்கலே கிடையாதுங்க. உன் தத்துவ பிரச்சனை என்னன்னு கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒரு 7-8 நாவல் எழுதின ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு தத்துவ பிரச்சனை என்ன சொல்லு? இது வந்து ஒரு விதத்தில் வந்து அராஜகம் நான் நினைக்கிறேன். ஒரு ரைட்டரை வந்து குற்றவாளி கூண்டில் ஏற்றி பதில் சொல்லு அப்படிங்கிறது. அப்புறம் இந்த உருவ குழப்பம் சம்மந்தமாக எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்று இருக்குது. நியூஸ் தானே போடுறாங்க நியூஸ் பேப்பரில், அதில் எதுக்கு சுடோக்கு போடுறாங்க? அதில் எதுக்கு கிராஸ்வேர்டு பசில் இருக்குது? அப்போது இந்த செய்தி வாசிக்கிறது உங்களுக்கு ஒரு விதமான தகவலாக உள்ளே போய் சேருதுன்னு சொன்னாக்கா சுடோக்கு வேறு ஒரு ஏரியாவுக்கு அப்பீல் ஆகுது, கிராஸ்வேர்டு பசில் வேறு ஒரு ஏரியாவுக்கு அப்பீல் ஆகுது. அப்போ எனக்கு தெரிஞ்ச ரிட்டையர் ஆன பல பேர் வந்து டெய்லி பென்சிலோடு தான் ஹிண்டு பேப்பரே எடுப்பாங்க, உட்காந்து அப்படியே முட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதில் ஒரு ப்ளஷர் இருக்குது போல் இருக்குது. அப்போது இந்த வடிவத்தை குலைச்சி பார்க்குறதுல எழுதுகிறவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ அவ்வளவு சந்தோஷம் வாசிக்கிறவங்களுக்கு இருக்குது. பார்க்க போனால் கலைங்கிறது எதுக்காக? சந்தோஷம் கொடுக்கறதுக்காக தான். சத்யஜித்ரே வந்து ஏழ்மையோட பல்வேறு பாவனைகளை வந்து செஞ்சு காட்டுறாரு, அதுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணி ஒரு ஏழ்மையை உருவாக்கி நமக்கு படம் பிடிச்சி காட்டுறாரு. சார்லி சாப்ளினோட எந்த காட்சியையும் நீங்கள் மனசு கசங்காமல் பார்த்து சிரிக்க முடியாது, சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க,
ஆனால் உள்ள அது குறிப்பாக சர்க்கஸ்னு ஒரு படம் இருக்குது சாப்ளினோடது, அதோட கிளைமேக்ஸ் காட்சியில் அவர் வந்து டைட் ரோப் வாக் பண்ணுவார், அதில் ஒரு சைக்கிள் ஓட்டுவார் நினைக்கிறேன் வேம்ரைட் ஒத்தச்சக்கர சைக்கிள், அதில் போவார், மேலே குரங்குகள் அம்புட்டுஞ்சாது, இங்கே ஒரு குரங்குகளுக்கு இங்கே ஒன்று இழுக்கும், தியேட்டர் வந்து கடுமையாக சிரிச்சுக்கிட்டு இருக்கும், அவ்வளோ பேரும் சிரிப்பாங்க, எல்லா வயசுக்காரங்களும் சிரிப்பாங்க, வந்ததுக்கப்புறம் வெளியில் வரும்போது அவமானமாக இருக்கும், அவன் ஒருத்தன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் அதை பார்த்து நம்ம சிரிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து சிட்டி லைஃப்பில் ஒரு பாக்ஸரோட ஒரு அனுபவம் இருக்கும், அதுவும் அப்படி தான், நீங்கள் சிரிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் அவனோட துன்பத்தை பார்த்து தான் நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ கலை என்ன செய்யுதுன்னா கலைக்குள்ளே வரக்கூடிய துன்பமும் இன்பமும் வேறு ஒன்றா உருமாறி தான் உங்கள்கிட்ட வந்து சேருது, அதோடய நோக்கம் உங்களை இன்புறுத்துறது தான். அப்போ இந்த துக்கத்தை துக்கமாகவே பதிவு பண்ணுறது அல்ல, துக்கத்தை துக்கமாகவே பதிவு பண்ணாக்கா அதில் ஒரு தத்துவ கேள்வி இருக்கும், நேரடியான தத்துவ கேள்வி இருக்கும், மனுஷனுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது, மனுஷனுக்கு எல்லாம் தான் நடக்குது, ஒரு ஆள் வந்து 10,000 கோடி சொத்து சேர்த்துறாரு, ஒரு ஆள் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் தெருவில் படுத்திருக்காரு, இது அதோட விஸ்டாஸ் அதோட கேன்வாஸ் அப்படி தான் இருக்குது. இதில் நான் எங்கே வேணுமோ அங்கே போய் நான் ஒட்டிப்பேன், அதை பொறுத்து என்னோடய உணர்வை அமைச்சுப்பேன்னு ஒருத்தர் கான்ஷியஸாலாம் பண்ண முடியாது. அப்போ இது ரெண்டையும் பார்க்கக்கூடிய, இது ரெண்டையும் ஒரு அர்த்தத்தில் சமபாவத்தில் பார்க்கக்கூடிய ஒரு மனம் செயல்பட முடியுமானால் அது இவ்வளோ குழப்பமாக தான் இருக்குமோ என்னவோ, யாருக்கு தெரியும். ஆக அப்புறம் இதில் அந்த அம்மா இன்னொன்று சொன்னாங்க, அந்த ஒரு புத்தகத்தோட பேர், அம்மா அது இருந்தால் தான் கூகுளில் போட்டிருப்பாங்கல்ல, இது ஒன்று. அப்புறம் நேத்தி முந்தநாள் ஒரு நண்பர் பேசினார், அவர் வந்து நினைவுதிர் காலம் அப்படின்னு ஒரு நாவல் என்னோடது வந்திருக்கு. அப்போ அதில் அவர் என்ன செய்கிறாருனா, சார் இந்த நாவல் தான் சார் இது வரைக்கும் உங்கள் நாவல்களே எனக்கு படிக்கிறதுக்கு அதிக டைம் எடுத்தது, என்னன்னு சொன்னாக்க இதில் பீம்சன் ஜோஷின்னு ஒரு பேர் வருது, கூகுளில் தேடினா அவர் இருக்கார், இன்னொரு பேர் வருது, தேடினா இருக்க மாட்டேங்கிறார். அப்போ இது எத்தனை பர்சன்ட் உண்மை, எத்தனை அப்போ நாம் வந்து ஏதோ ஒரு வாக்குமூலத்தையாக படிச்சுக்கிட்டு இருக்கோம், தீர்ப்பாக சொல்ல போகிறோம். அப்போது இவ்வளவு கலந்து கட்டி இருக்கும்போது வேறு ஒரு விதமான உணர்வு நிலை அதில் உண்டாகுது. அப்போ நாம் என்ன செய்கிறோன்னு சொன்னாக்கா, எதை எடுத்தாலும் கூகுளில் பார்த்து பழகி இருக்கிறதுனால ஒரு பேர் வந்தாலும் உடனே கூகுளில் அது இருந்தால் தான் என்ன இல்லாட்டால் தான் என்ன ஒன்று. அப்புறம் இவங்கள்ட்ட நான் பர்சனலாக இருக்கு, இவ்வளவெல்லாம் கூகுளில் தெரிந்து யுவன் சந்திரசேகர் தெரிந்து அவனை பற்றி 4 வாக்கியம் இருந்திருக்குமே, அவன் இப்படிலாம் உழப்பக்கூடியவன் 4 பேர் எழுதி வச்சுருப்பாங்களே பார்த்துருக்கலாமே, இது ஒன்று. அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் நரேஷனுக்கு நம்ம பழகியிருக்கோம், அந்த நினைவு காலம் நாவல்லையே அது ஒரு முழு நாவலும் ஒரு பேட்டி அப்படி தான் எழுதியிருந்தேன். பேட்டியை கிளைமேக்ஸை பார்த்து எப்படி கூப்பிட்டு போகிறது, ஒரு தொடர்கதை என்ன கிளைமேக்ஸை பார்த்து போகலாம். அப்போது பேட்டியில் என்னென்னா அந்தந்த அத்தியாயத்தில் ஏதோ ஏறி 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 இறங்கும், அதுதான் அதோட ஸ்ட்ரக்சரே. அப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வருது, நீ ஏன்ப்பா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் போய் வந்து ஆப்ரேட் ஆகிற, ஏன் இதை போய் கையில் எடுத்துக்கிற. இங்கே வாத்தியார் ஒருத்தர் எனக்கு காலேஜில் சொல்வார், சிறுகதையோட இலக்கணம் என்னென்னா எடுப்பு தொடுப்பு முடிப்பு அப்படிம்பார். இந்த இலக்கணம் வழுவாமல் 10,000 கணக்கில் தமிழில் கதைகள் எழுதப்பட்டிருக்கு, அவங்க யாரையுமே ஏங்க இப்படி தொடர்ந்து ஒரே மாதிரி கதை எழுதிங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஆள் வேறு மாதிரி எழுதி பார்க்கலாமே நினச்சா நீ மட்டும் ஏன் தலையால் நடக்கிறது அது ஒரு வித்தைங்க அது. அப்போது எழுத்தை வந்து கிராஃப்டாக பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு இருக்குது, சுஜாதா இருந்திருக்கார், விதவிதமாக பண்ணி காமிச்சிருக்கார். அப்போ அந்த கிராஃப்டெல்லாம் நம்ம கேள்வி கேட்கல, சீரியஸான ஒன்று சொல்கிற மாதிரியான பாவனையோடு ஒருத்தன் வந்தான்னா அவன்கிட்ட உனக்கு எதுக்கு இவ்வளோ சீரியஸானவள் எதுக்கு இப்படி விளையாட்டு பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. சீரியஸானவள் விளையாடக்கூடாதான்னு ஜெய கிருஷ்ணமூர்த்தி கதை சொல்லக்கூடாதா, சொல்லியிருக்காரே சொல்லுவார், அனெக்டோட்ஸ் சொல்ல மாட்டாரா, சம்பவ துணுக்குகள் சொல்ல மாட்டாரா, சொல்லுவார். இது எல்லாமும் சேர்ந்தது தான் அவர். இப்போ காந்தி கதை சொல்ல மாட்டாரா. அப்போது நாம் வந்து ஒரு புனைகதை வாசிக்கிறோம், இதுக்கு வந்து திட்டவட்டமான தெளிவான நிர்ணயிக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட உருவம் கிடையாது. இப்போ யார் வேணால் என்ன வேணால் பண்ணி பார்க்கலாங்கிற சுதந்திரம் இருக்கிற ஒரு வடிவத்தை எதுக்கு விட்டு வைக்கணும், நம்ம தலைமுறைக்கு நம்ம ஒரு உழப்பு வைப்போமே அப்படிங்கிற ஒரு விளையாட்டு புத்தி தான் காரணம். ஓரளவுக்கு நான் நீங்கள் பேசின எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், யார் வேணால் என்ன வேணால் கேட்கலாம், நம்ம கொஞ்சம் நேரம் ஜாலியாக சந்தோஷமாக பேசிகிட்ருப்போம். கேள்வி யாரும் கேட்கலன்னு, இந்த கேள்வி ஏன் ஒருத்தரும் கேட்கல, அப்போ நானே கேட்டு பதில் சொல்ல ஆரம்பிப்பேன், அதுக்கு நீங்கள் கேட்டுறது பெட்டர். இவங்க பேசினதெல்லாம் கேட்டதுக்கப்புறமும் வாங்கலான்னு தோணுதா, ஆ வாங்கி ஆனால் உள்ளுணர்ச்சியில் பட்டதுங்க, நம்ம புக்கை வாங்க வந்திருக்காரு ஒருத்தர், பழைய பேருங்க அது, இவங்கெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. அஷ்டாவக்ரன்னு ஏற்கனவே இருக்குது, ஆ அஷ்டாவக்ர கீதைன்னு ஒரு புக்கே இருக்குது, உங்களோட 2 வயசு பெரியவனாக இருப்பேன் நான். அவர் சொன்னதில் ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு வாசகனாக நான் ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து அவர் மாதிரி தான்
ஒரு புத்தகத்தை புத்தக கடைக்கு போனேன்னா எடுத்து பார்ப்பேன். ரேண்டமாக இங்கே ஒரு பக்கம் ஒரு அவர் வந்து எனக்கு நம்பிக்கைக்குரிய துவனி அதில் இருக்கணும். அது நான் அப்படி வாங்கின ஒரு புத்தகம் இன்னும் அவருக்கு அன்னதா சங்கர் ராயின் ஒருத்தரோட மொழிபெயர்ப்பு புத்தகம் கலைன்னு நினைக்கிறேன். அந்த தலைப்பு நினைக்கிறேன். நான் 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை நான் முதல் தடவையாக ஒரு நான் ஃபிக்ஷன் அப்போ தான் வாங்குகிறேன். நான் ஃபிக்ஷன் வாங்க மாட்டேன், எனக்கு நான் ஃபிக்ஷனில் படிக்கிறதுலேயும் ஆர்வம் கிடையாது, எழுதுறதுலேயும் ஆர்வம் கிடையாது. நான் ஃபிக்ஷனில் ஏதோ ஒரு தேக்கம் இருக்குதுன்னு நான் நினைப்பேன். அது எழுதப்பட்ட காலத்தோடு தன்னை தேக்கிக்குது. அடுத்த காலகட்டத்துக்கு போகும்போது வேறு ஒரு கருத்து வந்து இந்த கருத்தை முறிச்சு போடுறதுக்கு வாய்ப்பு, சுக்கு நூறாக நொறுக்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. இப்போ மோகமுள்ள பொறுத்த மட்டும் அது எழுதப்பட்ட காலத்தில் அதுக்கு என்ன பெருமானம் இருந்ததோ, நாளை மற்றும் ஒரு நாளையை பொறுத்த மட்டும் எழுதப்பட்ட காலத்தில் என்ன பெருமானம் இருந்ததோ அந்த பெருமானம் இன்றைக்கும் இருக்குது, இன்னும் 50 வருஷம் கழிச்சு இருக்கும். அது கலையோட பலம். அது கருத்துக்களோட பலம் வந்து ரொம்ப பலவீனம் தான் அதோட தன்மையே. அதனால் ஐயா அந்த புத்தகத்தை பார்த்து அது அதில் நம்பிக்கைக்குரிய துவனி இருந்ததுன்னு சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கான காம்ப்ளிமெண்ட்டாக அதை வாங்கினா பாக்கெட்டில் வச்சுக்கிறேன் ப்ளீஸ். ஆமாம் பேரெல்லாம் கூட சொல்லிடுவேன், நல்லா இருக்காது. அவர் எனக்கு எடுத்தது க்ரியேட்டிவ் ரைட்டிங்னு ஒரு கிளாஸ். இவர் இந்த மறதி பற்றி சொன்னார் இல்லையா, அதை பற்றி பேசலான்னு தோணுது. பொதுவாக ஒரு நம்பிக்கை இருக்குது புனைகதை எழுதுகிறவங்களுக்கு, ஞாபக சக்தி நிறையா வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியரி இருக்குது. ஆமாம் அது வேணும். அப்போ தான் வந்து நிறையா டேட்டா நிறையா டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும், நம்பகமான டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும். நம்ம அந்த நம்பகத்தன்மையை உருவாக்குறதுக்காக எழுதலையே, ஸோ அதனால் எனக்கு அந்த ஞாபக சக்தி வேண்டியதில்லை. நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த ஞாபகம் பூரா எக்ஸாஸ்ட் ஆனதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும், அந்த சுனை வந்து புதுசாக திறக்கும். அப்போ நீங்கள் ஞாபகங்கள்லேருந்து எழுத மாட்டீங்க, நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ இந்த பவர் ஆஃப் இமேஜினேஷனுங்கிற ஒரு விஷயம் வந்து அப்போ செயல்பட ஆரம்பிக்கும். இது ரெண்டாவது. மூணாவது, எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குது அல்லது ஒரு தருணம் ஞாபகம் இருக்குது, அது தொடர்பான டீட்டெயில்ஸ் ஞாபகம் இல்லை. அப்போ நான் என்ன செய்வேன், டீட்டெயில்ஸை உருவாக்குவேன். டீட்டெயில்ஸ் எப்படி உருவாக்குவேன், அது இருந்த விதமாக இருந்தால் தான் ஞாபகம் வச்சாது. ஸோ நான் புதுசாக உருவாக்குவேன். அப்போது புதுசாக உருவாக்கும்போது இப்போ உருவாகுது இல்லையா, அது தனக்கு என்னென்ன ஷேப் வேணால் எடுத்துக்கும், என்னென்ன தகவல் வேணால் உள்ளே சொருகிக்கும். அது ஒரு ப்ளஷர். அது அப்போது ரொம்ப அடிப்படையாக சுந்தரராமசாமியோட புளிய மரத்தின் கதை முன்னுரையில் அவர் ஒரு வரி எழுதியிருக்கார். எழுத்தாளன் வந்து நவநவமான ஆபரணங்களை செய்வது தமிழ்தாய்க்கு சூட்டி அழகு பார்க்க அல்ல, தனக்குத்தானே சூட்டி அழகு பார்த்து கொள்ளத்தான். என்னோடய எழுத்துக்கும் அதுதான் அடிப்படை நான் நினைக்கிறேன். எனக்கு எப்படி கதை கேட்க பிடிக்குமோ அப்படி நான் கதை எழுதுகிறேன், அப்படி சொல்கிறேன். எனக்கு எப்படி கதை வாசிக்க பிடிக்குமோ அப்படி நான் எழுதுகிறேன். எனக்கு இந்த மாதிரியான குழப்பம் நிறைய இருக்கிற கதைகளை வாசிக்க பிடிக்கும்னு நினைக்கிறேன். அல்லது நேரடியாக இருக்கிற கதைகளில் குழப்பமான லேயர்களை, குழப்பமான இழைகளை உருவாக்கி புரிந்து கொள்ளும். அப்போ அதுக்கு தான் நாம் வந்து உளவியல், சமூகவியல், இப்படி விதவிதமான துறைகளை வந்து உள்ளே போட்டு போட்டு பார்க்குறோம். ஒருத்தருக்கு வந்து உளவியலில் ரொம்ப ஆசை இருக்குது, நிறையா படிச்சிருக்காருன்னுனாக்கா, என்னோடய கதைக்கு ஒருத்தர் வந்து ஒரு பிளாகில் முன்னாடி ஒரு எதையோ தேடிட்டு போனப்போ அது கிடைச்ச ஒரு விமர்சனம் எழுதியிருந்தார். அப்போ அந்த இவர் கூட்டத்தில் கூட சொன்னேங்க அவருக்கு, எனக்கு அந்த சுனில் கிருஷ்ண கூட்டத்தில் இடம்பெயர்தல்னு ஒரு கதை எழுதியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைகளில் ஒன்று. அந்த கதையை படிச்சுட்டு பிளாகில் அவர் எழுதியிருக்கார், இந்த கதையோட நாயகனுக்கு இன்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, இன்னென்ன உளவியல் பிரச்சனைகள் இருக்குது, இன்னென்ன மருந்து சாப்பிட்டா அதை குணப்படுத்திடலாம். இதை எழுதினவர் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். அப்போது நான் நிஜமாகவே சந்தோஷப்பட்டேன், ஒரு கேரக்டரை கம்ப்ளீட்டாக உருவாக்கியிருக்கோம் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து மெய்யான தகவல்களை சொன்னாக்க மருந்து தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவார், சார் அது உங்கள் கதை தான், உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. அப்போ நான் என்ன செய்யணும், அவரை நம்பவும் வைக்கணும், நம்பாமல் இருக்கவும் வைக்கணும். அப்போ தான் வீட்டுக்கு ஹோமியோபதி மருந்து வராது. நீங்கள்லாம் நிம்மதியாக இருந்திருப்பீங்க, நான் எழுதியிருக்கவே மாட்டேன். மிக நல்ல கேள்வி, மிக நல்ல கேள்வி. இப்போது நைனாவோட கதையெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் இடசவல் கிராமத்துக்கு போனீங்கன்னா அவர் விவரித்து அவ்வளவையும் பார்த்துட முடியும். நான் விவரிக்கிற கரெக்டுப்பட்டு என்னோடய கதைக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, நீங்கள் நேரில் போனால் ஏமாந்துருவீங்க. அப்போ என்னென்னா ஒரு புனை உலகத்தை உருவாக்குறது இருக்குல்ல, அவர் வந்து யதார்த்த உலகத்தோட பிரதியை உருவாக்குறார், அதோட நகலை வந்து உருவாக்குறார். அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், அதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்களை, அதில் இருக்கக்கூடிய அநீதியை அவர் வந்து எழுதி பார்க்குறார். நான் அப்படி இல்லை, நான் முழுக்க முழுக்க புனைவான ஒன்றை வந்து கட்டமைக்க பார்க்குறேன் நான்.
அப்போ என்னென்னா, அவர் வந்து ரியாலிட்டியை எழுதி பார்க்கும்போது நான் பாசிபிலிட்டிஸை எழுதி பார்க்குறேன் அப்படி சொல்லலாம். இது இப்படி நடக்கலாம் தானே, இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. அப்போது ரெண்டு பேருமே கதை சொல்லிகள் தான். அவர் வேறு கதை அவர் சொல்கிறது ராமாயணம் சொன்னால், நான் சொல்கிறது மகாபாரதம் அப்படி வச்சுக்கலாம். ரெண்டுமே கதைகள் தான், ஆனால் ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய முடுக்குச்சந்துகள் வேறு வேறு. ரெண்டு ஒன்று ரொம்ப நேர்கோட்டிலானது, விழுமியங்களை பேசக்கூடியது, இன்னொன்று வந்து முழுக்க குழப்பமானது, ஒரு லேபரின்த் மாதிரி. அது வந்து விழுமியங்கள்லாம் உடையிறத பற்றி மட்டுமே பேசுகிறது. விழுமியம்னு ஒன்று நிலைச்சி நிற்க முடியாது அப்படிங்கிறத நிறுவறதுக்காக ஒரு இதிகாசம் எழுதப்பட்டிருக்கு. இன்னொன்று விழுமியங்களை நிறுவி காட்டுறதுக்காக எழுதப்பட்டிருக்கு இன்னொரு இது. ரெண்டே வந்து இதிகாசங்கள் ஒரே வார்த்தையில் தான் நம்ம சொல்லிட்டுருக்கோம், ஆனால் ரெண்டு வேறு வேறு முழுக்க வேறு. இப்போ நான் கதை சொல்லி தான், ஆனால் நைனா மாதிரி நான் கதை சொல்லலை, எனக்கு அவர் சொல்ல வராது. அப்புறம் அவரோட இப்போ நம்ம அந்த மெமரி பற்றி பேசணும் இல்லையா, அதுக்கு அவருக்கு நேர்பேச்சிலையுமே அவரோட ஞாபக சக்தி வந்து வியக்கக்கூடியது. இப்போது அவர் காலமாகறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஒரு தடவை அவரை சந்திக்க கிடச்சிது எனக்கு, அவரை பார்க்க போயிருந்தேன். அப்போ கூட கடுமையான ஒரு சொல் பிறழாமல் அவரால் பேச முடியும், ஒரு நினைவு பிறழாமல் அவரால் பேச முடியும். எனக்கு அப்படி இல்லை. இந்த கூட்டத்தில் என்ன பேசணுங்கிறத வீடியோ பார்த்தா தான் தெரிஞ்சுக்கணும், கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல. அவ்வளோ குழப்பமான பர்சனாலிட்டி. அப்போ வந்து இதை ஒட்டி இப்படி தான் ஒரு கூட்டத்தில் பேசு, வாசகசாலை கூட்டத்தில் பேசும்போது அப்படின்னு ஆரம்பித்து நான் பேசாத ஒன்றை கூட பேசின மாதிரியே சொல்லுவேன். அப்போ கேட்டவங்களுக்கு எல்லாம் மறந்துருக்கும் இல்லையா, அதனால் அவங்களும் கேட்டுக்குவாங்க. நல்லா இருக்கே. அதுக்கு முன்னாடி அடிப்படையாக ஒரு கேள்வி கேட்டுப்போம், இதை எழுதினால்தான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கானா, அதை முதல்ல தீர்த்துக்கோ, அப்புறம் பேர்களுக்கு போவோம். விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னாக்க, அந்த எழுதின பர்சனாலிட்டி இருக்கான் இல்லையா, அவனை தான் நம்ம மீட் பண்ண. அவன் வந்து ஒரு சாமியாடி இருக்காருங்க, சன்னதம் வந்து ஏகப்பட்ட ஆரூடங்கள் சொல்கிறாரு, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாரு. வேறு ஒரு கிளேர்வாயன்ஸ் ஒன்று செயல்படுது, ஒரு தூர திருஷ்டி அல்லது ஞான திருஷ்டி ஒன்று செயல்படுது. அவர்கிட்ட போய் அவருக்கு சன்னதம் தெளிஞ்சு திருநீரை பூசி அமுக்குவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவர் நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்களா அப்படியா சொன்னேன் அப்படின்னு கேட்பார் அவர். அவருக்கு தெரியாது. அப்போ அந்த ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அப்படியான ஒரு ட்ரான்ஸ் தான் எழுதுறதும். இது வந்து ஒரு சீரியஸான புஸ்தகத்துக்கு மட்டும் அப்படின்னு, பல்ப் ரைட்டிங்க்குமே அதுதான், பல்ப் ரைட்டிங்க்குமே அதுதான். அந்த ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான வாசகர்களை வந்து வார வாரம் கொக்கி போட்டு இழுக்கக்கூடிய அந்த கதைகள்லாம் இப்போ வருதான்னு தெரில. முன்னாடி அப்படி ஒரு ஜானர் இருந்தது. அந்த வெகுஜன பத்திரிகைகளில் வந்த வணிக பத்திரிகைகளில் வந்த தொடர் கதைகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்குமே அதுதான். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அடுத்த சாப்டர்லேருந்து முந்தின சாப்டரை படித்து பார்க்கணும், அப்போ தான் விட்ட இடத்துல வந்து கரெக்டாக கன்யூ பண்ண முடியும். அப்போது அது ஒரு ட்ரான்ஸ். அது அதனால தான் என்னோடய ஃபேவரட் தியரி வந்து, ரைட்டர் வந்து எதையுமே ஓன் பண்ண வேண்டியதில்லை, அவன் எதையும் டிசோன் பண்ண வேண்டியதும் இல்லை. நான் அன்றைக்கி அப்படி சொன்னேன்னா அப்படிலாம் இல்லை, இன்றைக்கி நான் வேறு ஆளுனா அவன் க்ளைம் பண்ணவானா, அன்றைக்கி சொன்னவனும் ரியல் தான், இன்றைக்கி இல்லைன்னு சொல்கிறவனும் ரியல் தான், அல்லது அவனும் அன்ரியல் தான் இவனும். என்னன்னு சொன்னாக்கா, மனுஷ மனசோட ரெண்டாவது அடுக்கு இருக்கு இல்லையா, அது வந்து தொடர்ந்து புலன் அனுபவங்கள் சம்பந்தமாக வேறு ஏதோ ஒன்று சேகரிச்சுக்கிட்டே இருக்கு. புலன் அனுபவங்கள் வந்து கான்ஷியஸ் மைண்டில் புரியுது. இப்போ நான் வந்து பனுவல் புக் ஸ்டோரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், என்கிட்ட இளங்கோ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கிறது கிளியராக இருக்குது. ஆனால் வணக்கம் வணக்கம் ராம்ஜி, ஃபீல் ஆனர்ட், தேங்க்யூ. ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே இளங்கோ இப்படி கேட்டார், அவருக்கு இப்படி ஒரு துர்நோக்கம் இருக்குமோ அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது உள்ளே அந்த ரெண்டாவது லேயரில் உட்காந்துருக்கும். நாளைக்கு இளங்கோவை பார்க்கும்போது இருந்தால், ஏற்கனவே இப்படி ஒரு கேள்வி கேட்டவர், இவர்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும்னு கை கொடுக்கும்போதே ஜாக்கிரதையாக கொடுப்பேன். இப்படி இந்த சப்கான்ஷியஸ் இருக்குல்ல, அது எதெல்லாம். இப்போ நான் வழக்கமாக சொல்கிற ஒரு உதாரணம் ஒன்று இருக்குது. ஒரு குழந்தை வந்து சேட்டை பண்ணுது, அம்மா ஒரு அடியை போட்டுறா. குழந்தை ரெண்டு விஷயம் கற்றுக்குது, ஒன்று வந்து அடுத்த வாட்டி அம்மா கண்டுபிடிக்காமல் இந்த தப்பை பண்ணணும், ரெண்டாவது யாராவது பிடிக்காத பண்ணாங்கன்னா அடிக்கலாம். இந்த ரெண்டாவது தான் நிற்கும், அடல்ட் ஆன வரைக்கும் நிற்கும் அது. அப்போது சப்கான்ஷியஸ் வந்து எதெல்லாம் தொகுத்துக்குது, எதெல்லாம் பிதுக்கி வெளியில் அனுப்புது அப்படிங்கிறது தெரியாது. இதை சில பேர் கவனமாக வந்து மொழியில் கோத்து கொடுக்குறான், அவன் அந்த ஓனர்ஷிப்பை மட்டும்தான் வச்சுக்க முடியுது. என் மொழியில் நான் எழுதி காமிச்சிருக்கேங்க, நான் வடிவமைத்து கொண்ட சொற்றொடர்கள் வழியாக, சொற்கோவைகள் வழியாக, வாக்கியங்கள் வழியாக எழுதி காமிச்சிருக்கேன் மட்டும் ஒருத்தன் கிளைம் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நான் தான் முதல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது, எதையுமே சொல்ல முடியாது. ரைட்டருக்கு மட்டும் இல்லை, டான்ஸருக்கும் அப்படி தான். ஏன்னு கேட்டாக்கா, அவங்க வந்து பலகாலம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆடும்போது புதுசாக ஏதோ ஒன்று வருதுல்ல, அப்படி வர்றவங்களை தான் வந்து ஜீனியஸ்னு நம்ம சொல்கிறோம். நான் ஒரு தடவை மேண்டலின் சீனிவாசோட ஒரு கேசட் ஒன்று கேட்டேன், அதில் ஆபேரி ராகம் வாசிச்சிருந்தேன். ரொம்ப தூரம் ஆபேரி ராகம் நமக்கு சிங்காரவேலன் தேவாலேருந்து நமக்கு தெரியும், அவ்வளோ காலம் கேட்டிருக்கோம் நம்ம. ஆனால் அந்த பையன் என்ன வாசிக்கிறான்னே தெரியல எனக்கு அது எனக்கு சுரமெல்லாம் தெரியாது. எனக்கு வந்து சப்த அனுபவம், சப்த பரிச்சயம் மட்டும்தான் இருக்குது.
அப்போது இந்த இந்த பாட்டு மாதிரி இருக்கே அப்படின்னு தான் அந்த ராகத்தை நான் தெரிஞ்சுப்பேன். இந்த ராகத்தோட லட்சணம் எனக்கு தெரியாது, இந்த ராகத்தோட ஸ்வர அமைப்பு எனக்கு தெரியாது, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பலை, முயற்சி பண்ணுது. அப்போ இந்த பையன் ஏதோ புதுசாக ஒன்று வாசிக்கிறான், அப்போ அவன் என்ன செய்கிறான், நான் அதுக்கு ஒரு ஏதோ ஒரு நாவலில் ஒரு உதாரணம் எழுதியிருந்தேன், என்னென்னா ஒரு முளை அடித்து அதில் கயிறு கட்டி ஒரு மாடு இருக்குது, அது அந்த வட்டத்துக்குள்ளே எவ்வளோலாம் கிடைக்குமோ அவ்வளோலாம் மேயும், கயிறு நீளமாச்சுன்னா அப்போது ஆக நீளமான கயிறு உள்ள கயிற்றுல கட்டப்பட்ட மாடு தான் மாண்டலின் சீனிவாஸ் மாதிரியான ஒரு ஜீனியஸ். அப்போ நாம் என்ன செய்கிறோன்னா அவன் சுற்றி வர்ற அந்த வட்டத்தோட விஸ்தீரணம் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து தான் அவன் மேதை அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறோம், தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ அப்படியான ஒரு விஷயம் தான். அதனால் பெருசாக வந்து எந்த கலைஞனுமே கிளைம் எல்லாம் பண்ணக்கூடாது, நிஜமான கலைஞர்களுக்கு கிளைம் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. டிஸோனும் பண்ணல, அவங்க ஓன் பண்ணல, அவ்வளோதான். ஆமாம், அது அவர் பேர் தானே போட்டு என்கிட்ட கொடுக்குறாரு, டைட்டில் கார்டில் அவர் பேர் தானே வருது. ஆனால் அதை பற்றி பெரிய பெருமிதமெல்லாம் ஒன்றும் இருக்காது. அப்போ இன்றைக்கி என்ன செய்கிறோமோ இதில் நமக்கு ஒரு போராட்டம் இருக்கு இல்லையா, இதுதான் ரியல். அது அதான் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ இது நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் நாலு சந்தேகம் கேட்டாக்க இதில் என்னெல்லாம் குழப்பம் இருக்குன்னு எனக்கே தெரியும். நான் என்ன பேச சொல்லியிருந்தார் கார்த்திக் இந்த புத்தகத்தை பற்றினா, நான் ஏகப்பட்ட குறைகள் சொல்லியிருப்பேன், கால குழப்பம் இருக்குது, தேதி குழப்பம் இருக்குது, என் வீட்டமாக கண்டுபிடிச்சாங்க முந்தானா, அப்புறம் அதுக்கான பதிலையும் வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்க, நானே கண்டுபிடிச்சிட்டு என் புக்கு வந்துருச்சு. இனிமேல் ஒவ்வொரு எடிஷன்லையும் திருத்திக்கிட்டு இருக்க முடியுமா இளங்கோ, ராம்ஜி வேறு கோச்சுப்பார் சார், அதை அப்படியே தான் சார் அச்சுக்கு அனுப்பிடும்பார். ஸோ அப்படி ஒன்று இருக்குது. அப்போ என்னன்னு சொன்னாக்கா, நீங்கள் ஓன் பண்ணாமல் இருந்தால் தான் இந்த ரிவ்யூ அண்ட் ரிவிஷன் வந்து சாத்தியம் ஆகுது. அந்த ரிவ்யூவும் அந்த ரிவிஷனும் உங்களுக்கு இன்னொரு புஸ்தகத்தை கொடுக்கும், இந்த புஸ்தகத்தை திருத்துறது அல்ல, அது வேறு ஒன்று கொடுக்கும் உங்களுக்கு, அது ஒரு தொடர் செயல்பாடு தானே.